வணக்கம் தமிழா, வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் மகேஷ். என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க எனக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கப்பா சோசியல் மீடியாஸ்ல. என்ன கேட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ நீங்க பண்ற வீடியோஸ் எல்லாருமே யூடியூப்ல வந்து ஆல்ரெடி வந்து தமிழ்ல வந்து பண்ணிடுறாங்க. நீங்க ஒரு கான்செப்ட் எடுக்கிறீங்கன்னா தமிழ்ல நீங்க மட்டும் தான் பேசுற மாதிரி இருக்கணும், நீங்க வந்து தனியா தெரியணுன்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பா ஒரு கிஃப்டா இருக்கும். என்னை கேட்ட அந்த ஒரு சப்ஸ்கிரைபருக்காக நான் எந்த லெவலும் பண்ணுவேன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்றேன். யாரை பத்தி தான் நீ பேச போறேன்னு பாத்தீங்கன்னா, மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு கிஃப்டான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். நான் யூடியூப்ல சர்ச் பண்ண வரைக்கும் இவரை பத்தி தமிழ்ல மேபி வந்து யாருமே பேசுறது நான் கூட பார்க்கல, மேபி இருக்கலாம் தெரியல. நம்ம எல்லாருமே சின்ன வயசுல வந்து ஹிஸ்டரி சேனல் பார்த்துருப்போம், அதுல வந்து leepu&pitbull சொல்லிட்டு ஒரு மெக்கானிக்ஸ்க்கான ரெண்டு பேரை பார்த்துருப்போம். அதுல எக்ஸாக்டா ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்தியன் மீடியா லுக்ஸ் இருப்பாரு, ஆனா அவர் வந்து உண்மையிலேயே இந்தியன் கிடையாது, சவுத் ஏசியாவை சேர்ந்த பங்களாதேஷை சேர்ந்தவர். அவரு அக்டோபர் 1, 1968 போது பிறக்கிறார். லீப்புன்றது அவரோட நிக்நேம். அவரோட உண்மையான பேர் பாத்தீங்கன்னா நிசமுதீன் அவ்லியான்றது தான் உண்மையான நேம். அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல ரிசிடென்டல் மாடல் காலேஜ்ல வந்து படிக்கிறாரு. எப்பவுமே சாதிச்சவங்க பாத்தீங்கன்னா வந்து எஜுகேஷன்ல கொஞ்சம் லோவா தான் இருப்பாங்க, நார்மல் கிரேட் தான் எடுக்கிறாரு. சவுத் அரேபியால வந்து இவரோட தந்தை வந்து என்னவா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ரியாடுன்ற இடத்துல வந்து யூஎஸ் எம்பசில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் டாக்கான்ற இடத்துல இருந்து சவுதி அரேபியாவுக்கு போறாரு. அங்க வந்து காலேஜும் மேபி படிக்கிறாரு. 16 வயசா இருக்கும் போது இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இந்த கார் லான்ச்சிங்கான ஷோரூம் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஷோரூம்ல வந்து பங்கெடுக்கிறாரு. அப்போவே அவருக்கு வந்து ஒரு மோட்டிவேட் ஆயிடுது, இந்த மாதிரி நம்மளும் கார் வந்து டிசைன் பண்ணணும்ன்ற மாதிரி அவருக்கும் ஒரு மோட்டிவேட் ஆயிடுது. அப்புறமா கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு மாஸ்டான்ற ஒரு காரும் அவரோட தந்தை வந்து கிஃப்ட் பண்றாரு. லால் மட்டியான்ற இடத்துல வந்து அவர் தங்கமும் செய்யறாரு. இன்னைக்கு அவரை பத்தி தான் நம்ம மேல மேல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிசமுதீன் அவுலியா அக்டோபர் 1994 முதலே பாத்தீங்கன்னா இவர் வந்து லிமோபில் வெர்ஷன் 2 காரை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி லிம்போஜின் கவுண்டர் காரா மாத்திருக்காரு. லிம்போஜினின்ற கார் வந்து எல்லாருக்குமே தெரியும், அந்த ஷீல்டுக்கான சிம்பிள் இருக்கும், மாடுக்கான சிம்பிள் இருக்கும், அந்த பிராண்டட் காரா வந்து இவர் மாத்தினோன்னு அங்க இருக்கிற பங்களாதேஷ்ல மக்கள் பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா டைஹார்ச்சு சரடைன்ற காரை வந்து இவர் மொபைல்ன்ற ஷேப்ல வந்து மாத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 20 அடி லிம்போஜினி காரை வந்து இவர் வந்து மேக் பண்ணியிருக்காரு. ஹைட்டை வந்து மேக் பண்ணி இவர் வந்து வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. இவர் உருவாக்குற அந்த 20 அடி லிம்போஜினி கார் பாத்தீங்கன்னா அப்பவே யூஎஸ் டாலர்ஸ்ல 50,000 ரூபாங்க. இப்ப வந்து இன்னொன்று பாத்தீங்கன்னா, இவர் உருவாக்கப்பட்ட டொயோட்டோ வந்து கன்வெர்ட் பண்ணி அப்படியே போண்டாயா மாத்துறதுலயும், ஒரு இட்டாலியன் ஸ்போர்ட்ஸ் காரை ஜப்பானீஸ் காரை வந்து ஒரு இட்டாலியன் ஸ்போர்ட்ஸ் காரை வந்து கன்வெர்ட் பண்றதுலயோ இவர் வேற லெவல் சொல்லலாம். ஒரு பழைய காரை வந்து ரீமாடல் பண்ணி பாடி ஷேப்ல இருந்து மொத்தமா மாத்திட்டு பண்றதுலன்றது ஒரு வேற லெவல் சொல்லலாம். இவர் ஆரம்ப காலத்துல வந்து டிசைனிங்கோ பெயிண்டிங்கோ எதுவுமே பண்ண தெரியாது, அப்புறமா கத்துக்கிட்டாங்க. அது மேபி பண்ணாம இவர் கண்ணால பாப்பாரு, அந்த மேபி தடவி பாப்பாரு, மேபி தொட்டு பாப்பாரு, இந்த ஷேப்ல இது வரணும்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா வந்து அவர் பண்ணுவாரு. இப்பவும் நீங்க அந்த ஹிஸ்டரி சேனல் பாத்தீங்கன்னா அவர் டிசைன் பண்றதுக்கான இது வந்து மேபி வந்து காட்ட மாட்டாங்க, அவர் டிசைனும் பண்ண மாட்டாரு, கண்ணால பாப்பாரு, அது இது வந்து அவர் கட் பண்ணுவாரு, வெயில் பண்ணுவாரு. பழைய காலத்து முறை வந்து இப்ப அந்த காருக்கான அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா அச்சடிப்பாங்க. மேபி இன்னும் முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த 2002, 1994 எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீட் வச்சுதான் பெண்ட் பண்ணுவாங்க, அந்த முறையை தான் இவர் இப்பவும் ஃபாலோ பண்றாரு. ஒரு கண்ணால பார்த்து ஒரு மெஷர்மெண்ட் உட்பட கொடுத்துட்டு ஒரு காருக்கான வந்து டிசைன் பண்றாங்கன்றது, அதுவும் பிராண்டட் காருக்கான டிசைன் பண்றதுன்றது, லிம்போஜினி கார் வரைக்கும் மாத்துறாங்கன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, சாதாரண விஷயம் இல்லைங்க, வேற லெவல் விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னும் ஆரம்பத்துல இவர் வந்து லிமோபில்ன்ற காரை வந்து லிம்போஜினி கவுண்டர் காரா மாத்தும் போது பங்களாதேஷ்ல இருக்கிற மக்கள் வந்து நிறைய பேர் வந்து என்னப்பா இந்த அளவு டேலண்டடா இருக்கு, அதுவும் 2000க்கு முன்னாடி இருந்த காலத்துல ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல வந்து எந்த ஒரு மிஷினரியும் எந்த ஒரு டூலும் யூஸ் பண்ணாம நீங்க இந்த இதுக்கான இதெல்லாம் டூல் எல்லாம் என்ன யூஸ் பண்றீங்க, என்ன டூல் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டா அவர் வந்து லீப்பு வந்து ஆச்சரியமா ஒரு பதில் சொன்னாரு. மொத்த பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. நாங்க இதுக்கான யூஸ் பண்ற டூல் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சுத்தியலையும் அடிப்படையை வச்சுதான் யூஸ் பண்றோம், பைசைக்கிள் யூஸ் பண்றதும் ரிக்ஷாவில யூஸ் பண்ற டூல தான் நாங்க யூஸ் பண்றோம்னு சொல்லி சொல்லும் போது மொத்த பங்களாதேஷ்ல இருக்கிற மக்களும் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்கன்னு சொல்லலாம். இவர் 2000 போது பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் டாக்கான்ற இடத்துல வந்து ஒரு மெக்கானிக்கல் கம்பெனி வந்து உருவாக்குறாரு, அந்த ரீமாடல் பண்றதுக்கான கம்பெனி உருவாக்குறாங்க. இவரோட அருமை எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறமா ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறாரு பங்களாதேஷ்ல இருந்து, அது ஃபேமஸ் ஆகி அமெரிக்கால இருக்கிற ஹால் டிஸ்கவரி வரைக்கும் போயிருக்கு. அந்த டிஸ்கவரி சேனல்ல இருந்தும் வந்து இவரை இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. நிசமுதீன் அவுலியா டெல்லிப்பு ஜென்ரல் மோட்டார் இன்ஸ்டியூட் இன் மிச்சிகன்ல வந்து இவர் ஆரம்பத்துல வந்து படிக்கலாம் இருக்காரு. சரி எஜுகேஷனை தள்ளி வச்சு அவர் வந்து பிராக்டிக்கல்லே வந்து நம்ம பண்ணாதான் இதுல வந்து இந்த துறையில பெஸ்டா வர முடியும் சொல்லிட்டு பங்களாதேஷ் டாக்கான்ற இடத்துல வந்து ஒரு ஒர்க் ஷாப் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து நார்மலா போகுது. ஓல்டு டைஆர்ச்சுன்ற ஒரு காரை வந்து டொயோட்டாவும் மாத்துறாரு, மொபைல் ஷேப் பண்ற மாதிரி மாத்துறாரு. எப்படிதான் இவர் இந்த மாதிரி ரீமாடல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பங்களாதேஷ்ல இருக்கிறவங்களும் சரி மத்தவங்களும் சரி ரொம்பவே ஆச்சரியமா பாக்குறாங்க, ரொம்பவும் ஃபேமஸ் ஆகிறார். 2004 போது பாத்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் மேகசீன்ல
நார்மலா வந்து இன்டர்செக்ஷன் மேகசின்ல வந்து நார்மல் பர்சன் வந்து அந்த அளவுக்கு வந்துட முடியாது. எதனா ஒரு துறையில வந்து சாதிச்சவங்களுக்கு மட்டும்தான் 2004 வந்து இன்டர்செக்ஷன் மேகசின்ல வந்து ஒரு லீப்புன்றவங்க வந்து வந்திருக்காங்க. நிசமுதீன் அவளியா இங்கிலாந்துல நடந்த 2005 இருந்து 2010 வரைக்கும் நடந்த ஒரு கார்கான ஷோல வந்து இவர் பங்கேற்றிருக்காரு. இவர் இன்டர்செக்ஷன் மேகசின்லாம் வந்து ஃபேமஸ் ஆயிட்ட அப்புறமா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஸ்கவரி சேனல்ல இருந்து இவரை வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. பாத்துக்கோங்க, டிஸ்கவரி சேனல் இருந்து பங்களாதேஷை சேர்ந்த ஒரு டாக்காவை இடத்தை சேர்ந்த ஒரு வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. 2006 போது பாத்தீங்கன்னா, ரெண்டு கார் வந்து எனக்கு 8 வாரத்துல வந்து செஞ்சு தர முடியுமான்ற மாதிரி கேட்கிறாங்க. அதுல காப்னி கார் மெக்கானிக் அண்ட் பிரிண்டி ஃபின்மேன் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 7 வாரத்துல வந்து செஞ்சு தராங்க. அதுல ஒரு கார் வந்து டாக்கா மோட்டார் ஷோரூம்ல வந்து பங்களாதேஷ் சைனா ஃப்ரெண்ட்ஷிப் கான்ஃபரன்ஸ்ல வந்து 3 டேஸ் வந்து ஷோரூமா விற்கிறாங்க. இன்னொரு கார் பாத்தீங்கன்னா, May 7, 2006 போது இவர் வந்து இன்னொரு காரை வந்து அந்த இடத்துல பங்களாதேஷ் மியூசியம்ல வந்து விற்கிறாங்க. இவர் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுறாரு. ஸ்போர்ட்ஸ் கார் வந்து பாத்தீங்கன்னா M26 ஒரு காரை வந்து வெறும் 4 வாரத்துல வந்து இவர் 22 வயசா இருக்கும் போதே இவர் பண்ணியிருக்காரு. வேற லெவல் சொல்லலாம் கண்டிப்பா. இந்த நிசமுதீன் அவலியா த லீப்பு. May 2007 போது பாத்தீங்கன்னா, ஏஞ்சல் கார் லான்ச் பைசாக் மேலா ஃபெஸ்டிவல் போது பிரெக்லைன்ல போது பாத்தீங்கன்னா, அவளியாவோ ஃபின்மேனோ பில்ட் பண்ணிருக்காங்க கார் ஒரு ஒர்க் ஷாப்ல ஒரு சாதாரண இடத்துல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. அது என்ன இடம் பாத்தீங்கன்னா, ஒயிட் சாப்பல் ரயில்வே ஆர்ச்ல வந்து ஜஸ்ட் 3 வீக்ஸ்ல வந்து ஒரு கார் வந்து உருவாக்கி இருக்காங்க. எந்த இடமா இருந்தாலும் சரி டேலண்ட் வந்து வெளிப்படுத்துவோம் காட்டுவோம் சொல்லிட்டு ஒரு சூப்பரா பண்ண ஒரு விஷயம் சொல்லலாம். அவளியாவும் சரி ஃபின்மேனும் சரி வேற லெவல்ல பண்ணிருக்காங்க அந்த பங்களாதேஷ்னு சொல்லலாம். இந்த சோக் சாப்புன்ற ஒரு லண்டன்ல இருக்கிற கேரேஜ்கான இடத்துல இருந்து வந்தவர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபின்மேன்ன்றவே சொல்லிடுறேன். இந்த லீப்பு பங்களாதேஷ்ல அவர் வச்சிருக்க அந்த ஒர்க் ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா பங்களா பங்கஸ். May 2007 போது பாத்தீங்கன்னா, ஏஞ்சல் கார் லான்ச் பைசாக்சி மேலா ஃபெஸ்டிவல் போது பாத்தீங்கன்னா, பெக்லைன்ல வந்து அவளியாவும் ஃபின்மேனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம்ல 3 வீக்ஸ்ல வந்து ஒரு கார் வந்து உருவாக்குறாங்க. எந்த இடமா இருந்தாலும் சரி நம்ம வந்து உருவாக்கி காட்டணும் சொல்லிட்டு ஒரு நார்மல் காரை வந்து மாடலிங் பண்ணிட்டு அந்த அவுட்டர் லேயர் எல்லாமே எடுத்துட்டு ஒரு பிராண்டட் காரா மாத்துறாங்க. எந்த இடம் பாத்தீங்கன்னா, ஒயிட் சாப்பல் ரயில்வே ஆர்ச்ல 3 வீக்ஸ்ல முடிச்சிருக்காங்க. லண்டன்ல வந்து சோப் சாப்ன்ற ஒரு கேரேஜ்ல இருந்து டிஸ்கவரி சேனல்ல வந்து இவங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு வந்து பங்களா பங்கஸ்ல இருக்கிற ரெண்டு பேரையும் வச்சுட்டு வந்து ஒரு ஷோ பண்ணியிருக்காங்க. March 2007 இருந்து December 2008 வரைக்கும் பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டார். லண்டன் சோப் சாப் கேரேஜ்ல வந்து இவர் வந்து போய் ஒர்க்கும் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம மேபி வந்து ஹிஸ்டரி சேனல்ல பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஹிஸ்டரி சேனல்ல பாத்தீங்கன்னா தான் நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஆயிருப்பாருன்னு சொல்லலாம். அந்த லீப்பு அண்ட் பிட்புல், பிட்புல் மோட்டார்ஸ்ன்ற அமெரிக்கா நியூயார்க் இடத்துலதான் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்பவும் கரெக்டா அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டீவ்ன்றவங்க வந்து ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க, அவர் கூட வந்து நீங்க நிறைய எபிசோட் பார்க்கலாம். இவர் வந்து நிறைய வந்து காசை வந்து ரீமாடல் பண்றாங்க, ஷோரூம்லயே எடுத்துட்டு போறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல வந்து அவர் உருவாக்கின அந்த செகண்ட் கார் வந்து டிஸ்கவரி கேட்ட அந்த செகண்ட் கார் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் நேஷனல் மியூசியம்லயே வச்சிருக்காங்கன்னா அது வேற லெவலுங்க. ஒரு நாட்டுல என்கரேஜ் பண்ணிருக்காங்கன்றதும் வேற லெவல். ஏசியால சவுத் ஏசியால பங்களாதேஷ்ல இருக்கிற ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்டு வந்து எந்த ஒரு டிவைஸும் எந்த ஒரு கேனுக்கான டிசைனிங்கும் இல்லாம ஒரு 20ஸுக்கும் முன்னாடி 1994ல இருந்தே காரை வந்து ரீமாடல் பண்றாங்க. கண்ணாடி மெஷர்மெண்ட் பண்ணி சம்திங் வந்து நார்மல் எக்யூப்மெண்ட் வச்சு யூஸ் பண்றாங்கன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இதுல இருந்து நீ என்னடா சொல்றன்ற மாதிரி கேட்டீங்கன்னா, தரம்ன்றது வந்து ஒரு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட்டும் சரி எந்த ஒரு விஷயமும் சரி எந்த ஒரு விஷயமும் சரி அது கிடையாது, காட்டுறதுல மட்டும்தான் இருக்கு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பெஸ்டா சொல்லலாம். த லீப்பு, த பிட்புல், த நிசமுதீன் அவலியா அவரை பத்தி நம்ம பேசுனதுக்கு நானும் பெருமைப்படுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.